நீங்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய 32 அமைச்சர்களில் இவரை போல ஒரு ஆணவம் பிடித்தவரை பார்க்கவே முடியாது, இன்க்ளூடிங் தி சீஃப் மினிஸ்டர். ஜெர்மன் நாட்டில் ஹிட்லர் ஆண்டப்போ என்ன பயத்தை அந்த மக்களுடைய முகத்தில் பார்த்துருப்பீங்களோ அதே பயத்தை நீங்கள் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மக்களுடைய முகத்தில், அந்த பயம் எல்லாம் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு அவருக்கு தெரில. திரு வேலுமணி அவர்களை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு பெரிய யூகங்கள்லாம் வேண்டியதே கிடையாதுங்க. அவர் செய்த அராஜகம் அங்கே இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு தெரியும். பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே வாழக்கூடிய ஒரு மனிதர், அது எவ்வளோ பெரிய தவறுன்னு மே 2 புரிந்து கொள்வார். விகடன் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தேர்தல் களத்தில் இப்போது நம்ம பார்க்க போகிறவர் திமுக சுற்றுச்சூழல் அணி மாநில செயலாளரும் கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி திமுக வேட்பாளருமான திரு கார்த்திகேய சிவசேனாபதி. அவரை தான் இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். காங்கயம் டு தொண்டாமுத்தூர் எப்படி சாத்தியமாச்சு? காங்கயம் டு தொண்டாமுத்தூர் பெருவலின்னு சொல்லக்கூடிய ஒரு 1500 வருடங்கள் பாரம்பரியம் மிக்க தஞ்சாவூரிலிருந்து மேற்க வரக்கூடிய அந்த சாலையிலே சாற்றியமாச்சு. அதுதான் சரித்திரம். அப்படி தான் மைக்ரேட் ஆகி வந்தோம். இன்னும் நீங்கள் சொன்ன அர்த்தத்தில் கேட்க போனால், சொந்த ஊர் காங்கேயம். காங்கேயம் பக்கத்தில் குட்டப்பாளையம் ஒரு கிராமம். ஆனால் பிறந்தது வளர்ந்தது மேஜர் பகுதி கோவையில் தான். கோவை குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். இதே என்னோடய தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்எஸ்புரம் பாரதி வித்யாபவன் ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே சண்முக செட்டியார் வீதியில் கவலி பிரவுன் ரோடில் தான் குடியிருந்தோம். அதனால் கோவை எனக்கு ஒரு வேற்று நகரமாகவோ வெளியூருக்காரராகவோ எனக்கு இன்றைக்கும் தோணுனதில்லை. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்குள்ளேயே நிறையா உறவினர்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதி. அதனால் அந்த தொகுதியிலே படித்து வளர்ந்துருக்கேன். அந்த தொகுதியின் ஒரு பகுதியில், ஆர்எஸ்புரம் பகுதியில். அதனால் எனக்கு ஒரு அது ஒரு வேற்று இதாக தோணலைங்க. கட்சியிலும் ஆட்சியிலும் பவர்ஃபுல்லாக இருக்கிற அமைச்சர் வேலுமணி, ஸோ அவரை எதிர்த்து போட்டுறதுல உங்களுக்கு தயக்கம் இல்லையா சார்? தயக்கமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு அவர் பவர்ஃபுல்லாகவும் ஒன்றும் தோணலை. பவர்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறதுங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கையும் மரியாதையும் பெற்றிருந்தா அது உண்மையானவே பவர்ஃபுல். அதுக்கு ஆட்சி வேண்டியதில்லை, அதுக்கு வந்து அதிகாரம் வேண்டியதில்லை, காவல்துறை வேண்டியதில்லை, மேலே சிகப்பு விளக்குகள் வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டியதில்லை. பவர்ஃபுல்லாக இருக்கலாம். இன்றைக்கி எங்கள் கட்சியில் திண்டுக்கல் ஐ பெரியசாமி ஐயா எடுத்துக்கோங்க. அவருக்கு எந்த பவருமே ஆக்சுவலி தேவையில்லை. பெரிய மதிப்பும் பவரும் இருக்கிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இவரை விட 100 உண்மையாகவே பவர்ஃபுல் மேன் அவர். ஏன்னா அது காரணம் அவர் செய்த வேடைகள் அப்படி, அவர் செய்த விடயங்கள் அப்படி. ஆனால் இவர் வந்து இவர்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஆட்சியும் அதிகாரமும் ஆணவமும் தான் இருக்கு. தவிர நீங்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய 32 அமைச்சர்களில் இவரை போல ஒரு ஆணவம் பிடித்தவரை பார்க்கவே முடியாது, இன்க்ளூடிங் தி சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சர் வந்து நிறையா விமர்சனம் பண்ணியிருக்கேன், நிறையா மாற்று கருத்துக்கள் இருக்கிறது, அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டியிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் அவர்கிட்ட அந்த ஆணவமும் ஒரு நேவிட்டி இருக்கும், ஒரு அவர்கிட்ட ஒரு கடைசியில் ஒரு நேவிட்டி இருக்கும். ஒரு அவரை வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் எதிர்க்கின்றோம், அவர் செய்யக்கூடிய நிறைய விடயங்களை. ஆனால் அவர் மேலே உங்களுக்கு ஒரு இது வராது, ஒரு என்ன சொல்கிறது, யாரையும் வெறுக்கத்தக்க ஒரு அரசியல் செய்ய மாட்டார். ஆனால் இவர் வந்து அப்படி கிடையாது. இவருக்கு தலைகணமும் ஆணவமும் ரொம்ப அதிகம். யாரையுமே மதிக்காத ஒரு மனப்பான்மை இவரிடம் இருக்கிறது. எல்லாத்தையும் கேவலமாக பார்க்குறது, எல்லாத்தையும் இவர் என்னமோ பெரிய ஒரு புத்திசாலி மாதிரியும் உட இவரை பற்றி நீங்கள் உண்மையான தவறுகளை சொன்னால் இவர் புரளியை கிளப்புவது, அடுத்தவனை மிரட்டுவது, பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே வாழக்கூடிய ஒரு மனிதர், அது எவ்வளோ பெரிய தவறுன்னு மே 2 புரிந்து கொள்வார். இப்போது வேலுமணியோட பலம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறது என்னங்க சார்? வேலுமணி அவர்களுடைய பலம்னு நான் நினைக்கிறது பணம். ஆனால் அந்த பணத்துக்குமே பெரிய மரியாதை இருப்பதாக எனக்கு இப்போ தோணலை. நேற்று நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நான் பேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறேன். நாங்கள் மேடையிலேயே பேசினார் எங்கள் மாவட்ட செயலாளர், ஒரு டீ காஃபி கூட வாங்கி கொடுக்கல, தண்ணி கூட கொடுக்கல. நாங்கள் மனுஷருங்க, நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, தண்ணி பேக்கெட்டாவது கொடுத்துருப்போம்னு சொல்லி மாவட்ட செயலாளர், அது கூட நாங்கள் செய்யலை.
தன்னாட்சியே வந்த கூட்டம் தான் அவ்வளோ பெரிய கூட்டம், நேற்று வந்த கூட்டம். ஆனால் அவர் அதற்கு என்னென்ன செலவு பண்ணி அதை எப்படி பணத்தை இறைத்து ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அதே பேரூர் வட்டாட்சி அலுவலகத்துக்கு வந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பணத்தை பணம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணமும் அதிகாரம் கொஞ்சம் வச்சுருக்காரு, அது போக அவரிடம் எதுவும் இல்லை. இப்போ என்னென்னா சார், நீங்கள் வேலுமணிக்கு வந்து பெரிய அளவுக்கு பலம் எதுவும் இல்லைன்றீங்க, ஆனால் கடந்த இரண்டு முறை தொடர்ந்து அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. குறிப்பாக கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெரிய வெற்றி அவர் பெற்றார். ஸோ அப்போ மக்கள் அவருக்கு வந்து நல்லது பண்ணாமையே ஆதரிச்சிருக்காங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ரெண்டு விஷயங்கள்ங்க. ஒன்று, இதே 1996 62,500 ஓட்டு வித்தியாசத்தில் இப்பொழுது மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு சி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இதே தொண்டாமுத்தூர் தொகுதியில் அவ்வளோ பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். ஒன்று. இரண்டாவது, அதற்கு பிறகு 1996 பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியே இல்லை. 25 வருஷம் கழித்து இப்போ தான் திமுக தொண்டாமுத்தூர் தொகுதியில் நாங்கள் போட்டிடுறோம். ஸோ இன்றைக்கி தான் அவர் உண்மையான போட்டினா என்னென்னு பார்க்க போகிறாரு. ஸோ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அந்த உற்சாகமான வரவேற்பையும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய வரவேற்பு எப்படி இருந்துன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இந்த முறை தான் அவருடைய 1996 ஐ திங்க் 68 69 பிறந்த திரு வேலுமணி அவர்கள் 17-18 பையனாக இருந்திருப்பார். ஸோ அன்னைக்கு வந்து திமுக எவ்வளோ பலமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான புரிதலும் அவருக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த தடவை தெரிஞ்சுக்குவார் தொண்டாமுத்தூர் தேதியில் திமுக எவ்வளோ பலமாக இருக்கிறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவார். அதான் வேலுமணி சார் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 10 ஆண்டுகள் அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார், 10 வருஷமாக அமைச்சராகவும் இருக்கார். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்திருந்தால் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க? வேலுமணி எங்கே கோட்டை விட்டுருக்கார்? அவர் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் இருக்கிறாரு. அதே பதவியில் எங்களுடைய தலைவர் முன்னாள் துணை முதலமைச்சர் இதே பதவியை அவரும் வைத்திருந்தார். திரு தளபதி எம்கே ஸ்டாலின் அவர்கள் இந்த பதவியை வச்சுருந்தார். எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டார், சென்னை மாநகரத்துக்கு எவ்வளோ நல்லா பண்ணார், தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ நன்றாக வேலை பார்த்தார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். குறிப்பாக அந்த உயர் அதிகாரிகளுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். என்ன செஞ்சுருக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாமானிய மக்களுக்கு வீடுகளே இல்லாத ஒரு சூழல் தொண்டாமுத்தூர் தொகுதியிலே இருக்கிறது. வீடே இன்றைக்கு வரைக்கும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆய திராவிடர் மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு 10 வருஷ காலமாக கடைசியாக 2011 நாங்கள் கட்டி கொடுத்த அந்த 3 சென்ட் கொடுத்து கட்டி கொடுத்த வீடு தான் வீடோ தவிர, இவருக்கு வந்து 10 வருஷமாக அவங்க யாருக்கும் வீடு கட்டி கொடுக்கல. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ 14 வயசு இருந்திருப்பான் ஒரு பையன் தொண்டாமுத்தூர் தொகுதியில். அந்த பையனுக்கு இன்றைக்கி 24 வயசு, எங்கள் ஆட்சி முடியும் போது 14 வயசு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது. ஒரே வீட்டுக்குள்ளே 2 குடும்பம் 3 குடும்பம் வாழ வேண்டிய சூழல் இருக்குது. முதல்ல வீடு கட்டி கொடுத்துருக்கணும். ஃபுட்டு க்ளோத்திங் ஷெல்டர்ன்னு சொல்கிறோம், உணவு துணிமணி வீடு. இதில் அந்த 3வது நீரான வீட்டுக்கு எந்த விதமான ஏற்பாடு இவர் செஞ்சு கொடுக்கல. அதே மாதிரி சாக்கடை கட்டுறன்னு சொல்லிட்டு பெரிய கான்ட்ராக்ட், அதுக்கு 1000 கணக்கான கோடி கான்ட்ராக்டை கொடுத்து எல்லா ரோட்டையும் 2 பக்கம் பறிச்சு போட்டிருக்கிறத தவிர அதை உண்மையாக எந்த வேலையும் செஞ்சோ அந்த சாக்கடை தண்ணி வெளில போகிறதுக்கு கூட எந்த ஏற்பாடும் செய்யலை. 2 பக்கம் பறிச்சு போட்டு கட்டுறது, அதுக்குள்ளே தண்ணி நின்று ஏகப்பட்ட கொசு உருவாகி பிரச்சனைகள் உருவாரு. சுற்றுச்சூழலை எப்படி எப்படியெல்லாம் அழிக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் அந்த தொகுதிக்குள்ளே அழிச்சிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் குளம் போடுறேன்னு சொல்லி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் பறித்து ஏகப்பட்ட மண்ணை பறித்து எடுத்து அதை வந்து ஊருக்கெல்லாம் விற்று ஏகப்பட்ட ரப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. 1000 கணக்கான கோடிக்கு மண்ணை, செம்மண்ணை செங்கல் சூளைகளுக்கு குளம் போடுறன்னு ஏமாற்றி விற்றுருக்காரு. குளங்கள் என்ன செஞ்சுருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுற்றி கான்கிரீட்டில் உலகத்திலேயே குளங்களை சுற்றி கான்கிரீட்டில் கட்டி வச்ச ஒரே ஒரு ஒரு அமைச்சர், ஒரு நிர்வாகம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்த அராஜகம்தான். அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூரா கான்கிரீட்டில் கட்டி வச்சு பல்லுயிர் தன்மையை அழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இதையெல்லாம் நிச்சயமாக நான் செய்யாமல் இந்த குளங்களை பாதுகாக்கணும்னா இவர் செலவு பண்ணதில் 5% செலவு பண்ணியிருந்தால் அதை தூர்வாரி. சரி, எல்லாத்துக்குமே நிறைய அமைப்புகள் இன்றைக்கி இருக்கிறாங்க, சுற்றுச்சூழலுக்கெல்லாம் வந்து நல்ல அமைப்புகள், அரசுலேயே அருமையான அதிகாரிகள் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணியிருந்து
ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு அங்கே சுற்றி இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன் நடத்தி பண்ணியிருந்தா அவ்வளோ சிறப்பாக இவர் செலவு பண்ணதில் 5% அந்த குளங்களையெல்லாம் மீட்டெடுத்துருக்கலாம். இன்றைக்கி அதையெல்லாம் அழித்து ஆமைகள் வந்து என்றைக்குமே குளத்தை விட்டு வெளில வந்தால் முட்டை வச்சுட்டு திருப்பி உள்ளே போகும். இன்றைக்கி அந்த ஆமையினால் வெளில வர முடியாமல் அந்த ஆமையோட முட்டை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சினையிறது. அந்த முட்டையை வந்து சும்மா குளத்துக்குள்ள அது வேஸ்ட்டாக விட்டு அந்த முட்டையை வந்து வேறு பறவைகள்லாம் வந்து கொத்தி திங்கிற நிலைமை பண்ணி வச்சுருக்கார். இப்படி சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அழிவை உருவாக்கி இருக்க மாட்டோம், சுற்றுச்சூழலை பேணி பாதுகாத்துருப்போம். இரண்டாவது, ஏழை சாமானிய மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கும் திட்டத்தை பண்ணியிருப்போம். மூணாவது, விவசாயிகளுக்கு இவர் செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய உத்தரவம். முந்தானியத்து மத்தியானம் புழுபட்டின்னு சொல்லிட்டு தொண்டாமுதூர் தொகுதியில் தெற்கு ஒன்றியத்தில் வந்து வந்திருந்தாங்க, ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க, விவசாயி வந்திருந்தாங்க. வந்துட்டு அங்கே வந்து காஞ்சிமா நதினு ஒரு ஆறு ஓடுது. அந்த காஞ்சிமா நதியில் என்ன பண்ணுறாருன்னா ஆற்றை ஒட்டி ஒரு ராட்சச சைஸில் கிணறு வெட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. தனியார் பூமி வாங்கிட்டுங்க அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் 14 கிலோமீட்டர் ஒரு தனியார் ரெசார்ட் கட்டி வைக்கிற நிறுவனத்துக்கு, இன்னும் குறிப்பாக சொல்ல போனார் தனியார் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமும் ரெசார்ட்டும் கட்டுறாங்க. அங்கே அதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு விவசாய தண்ணின்னு போய் சொல்லி விவசாயத்துக்குன்னு சொல்லி ஜியோ கொடுக்குறாரு. இவங்கெல்லாம் போய் போராடினா அவரை அவங்கள மிரட்டுறது, அடிச்சிருவேன், ஓச்சிடுவேன், கேஸ் போட்டுருவேன், உனக்கு பிரச்சனையும் உண்டாக்கிடும் மிரட்டம் கட்டி அவங்க நேற்று முந்தானது வந்துட்டு நான் வீடியோ எடுத்துடலாங்களா அப்படின்னு நீங்கள் பேசுன்னு கேட்குறேன். இன்னொரு ஒரு மாதம் போகிறேங்கன்னா வேண்டாங்க தம்பி, நாங்களாம் அவர் அராஜகம் பண்ணுவார் அப்படி அந்த பயத்தில் வந்து இங்கே ஜெர்மன் நாட்டில் ஹிட்லர் ஆண்டப்போ என்ன பயத்தை அந்த மக்களுடைய முகத்தில் பார்த்துருப்பீங்களோ அதே பயத்தை நீங்கள் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மக்களுடைய முகத்தில் அந்த பயமெல்லாம் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு அவருக்கு தெரில. எலெக்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர் எலெக்ஷனில் மாற்றி ஓட்டு போட்டு அவங்க காட்டுவாங்க இவருடைய அராஜகம் வந்து இனிமேல் செல்லாதுன்னு சொல்லி. ஸோ இது போன்ற விடயங்கள்லாம் இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டிய வேலையே தொண்டாமுத்தூர் தொகுதியில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் நடக்கும். நீங்கள் உக்கடத்தில் ஒரு பாலம் பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் இறங்காமல் இந்த பக்கம் இறங்காமல் இப்படி ஒரு பாலத்தை கட்டி வச்சு, ஒரு ஹெலிபேடு மாதிரி ஒரு பாலத்தை கட்டி வச்சு, அந்த பாலத்துக்கு பெயிண்ட் அடித்து இப்போ பில்லு வேறு போட்டாச்சு, பில்லும் பண்ணியாச்சு, என்ன ஒர்க் முடிச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. சரி, இப்போது தொண்டாமுத்தூர் தொகுதியில் வந்து யானை மனித மோதல், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செம்மன் கொலைன்னு சுற்றுச்சூழல் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான தீர்வை நீங்கள் கொண்டு வருவீங்க? சரி, இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் சொல்கிற இந்த யானை மனித மோதல், காட்டுப்பண்ணிகள் உள்ளே வருவது, இது போன்ற பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது. காட்டுப்பண்ணி மிகப்பெரிய பிரச்சனை. யானை மனித மோதலுக்கு வந்து இங்கே நம்ம தான் பிளான் பண்ணணும், நம்ம ஃபார்மர்ஸை ட்ரெயின் பண்ணணும். ஒன்று, ரெண்டாவது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தேன்பூச்சியை சுற்றியாக தோட்டத்தோட வேலியில் வளர்த்துனீங்கன்னா தோட்டத்துக்கும் அந்த வனத்துக்கும் இருக்கக்கூடிய பவுண்டரியில் வளர்த்துனீங்கன்னா யானை வரதில்லைன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. ஸோ அது உண்மையாகவே வரதா, இப்படி வளர்க்க முடியுமா? வளர்த்தால் அப்புறம் யானைகளுக்கும் வந்துங்க அவங்களுக்கு ஒரு இம்பேபிள் மெமரி இருக்குது யானைக்கு, அது வந்து சின்ன குட்டையிலிருந்து அதுமட்டும் அம்மா அப்பா நடந்து போன பாதையை தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணும். இதுதான் யானையோடைய குணம். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம திடீர்னு நாங்கள் கொண்டு ஒரு ரெசார்ட்டை கட்டி வைக்கிறோம், ஒரு ஹோட்டலை கட்டி வைக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், இல்லை ஒரு ஆசிரமம் கட்டி பெரிய திடீர்னு ஒரு ஏரியாவில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆசிரமம் உருவாக்குறோம். ஸோ யானை வந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த பாதையில் திடீர்னு வரும்போது அதுக்கு வந்து எந்த பக்கம் பாதை மாறி இந்த பக்கம் மைக்ரேட் ஆகி போகிறதுன்னு அதுக்கு தெரியாத போது தான் அந்த யானை மனித முதல் அதிகமாகிறது. அடுத்தது வந்து யானைக்கு பிடித்த உணவை நம்ம வந்து விவசாயம் பண்ணுறது, உதாரணத்துக்கு பலாமரம், வாழை, கரும்பு, இந்த வாசமெல்லாம் யானையை வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து பேசிக்காக நம்ம எந்த ஏரியாவில் வாழ்கிறோமோ அந்த திணையை புரிந்து கொண்டு இந்த ஏரியாவுக்கு தகுந்த விவசாயத்தை ட்ரெயின் பண்ணி விவசாயிகளுக்கு பண்ணி கொடுக்கணும். காம்பன்சேஷன் வந்து லாஸ் ஆச்சுன்னா காம்பன்சேஷனை கவர்மெண்ட் தான் கொடுக்கணும், ஏன்னா நம்ம அதுக்காக அந்த யானையை போய் நம்ம தொந்தரவு பண்ண முடியாது. இது ஒன்று. இந்த காட்டுப்பண்ணி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளாவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து அந்த காட்டுப்பண்ணியை வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஷூட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அது ஷெட்யூல் 3 ஆஃப் தி வைல்ட் லைஃப் ஆக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது ஷெட்யூல் 4 கொண்டு வந்தால் அதை ஷூட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் அமெண்ட் பண்ணி, அப்புறம் தான் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அமெண்ட் பண்ணி அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பெர்மிஷன் கொடுக்கும். ஸோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை கன்சிடர் பண்ணுவோம். அந்த டிமாண்ட் நிறைய இடங்களில் அங்கே இருந்துகிட்ருக்கு. ஸோ நிச்சயமாக நாங்கள் அதை பண்ணுவோம். திமுகவின் சுற்றுச்சூழல் அணி முதல்ல மணல் கொள்ளையை தடுக்கும், மண் கொள்ளையை தடுக்கும், மணல் மண் இரண்டும் வேறு வேறு விஷயம், இதை தடுக்கும். தடுத்துட்டு எந்த இடத்துல வந்து நீங்கள் சஸ்டெயினபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அலோவ் பண்ணுமோ அந்த இடத்துல அலோவ் பண்ணி தான் அணுவர வழி கிடையாது. இப்போ நம்ம சுற்றி பார்க்குறோம், நம்மெல்லாம் வீடுகளில் வாழ்கிறோம், அந்த வீடு எதில் கட்டப்பட்டது, மணலில் தான் கட்டப்பட்டது, செங்கல் பயன்படுத்தி தான் கட்டப்பட்டது, செங்கல் எங்கேருந்து வந்தது,
அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம தான் பயன்படுத்துவோங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கு நம்மளுடைய மணலையோ மண்ணையோ அனுப்புவதற்கு அனுப்பக்கூடாது. கேரளா பாருங்கள், ரொம்ப வைக்கணுமா, அவங்களுடைய ரிசோர்ஸஸ் அவங்க கெடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் திரு எஸ்பி வேலுமணி போன்றவருக்கு எந்த கவலையும் இல்லாமல் எதை வேணாலும் விற்கலான்னு சொல்லி பணம் வந்தாலும் சரின்னு சொல்லி வித்துட்ருக்காங்க. அதனை நிச்சயமாக தடுத்து நிறுத்துவோம். சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் எப்படின்னு பார்ப்போம். இப்போ செங்கலுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளை ஆஷ் பிரிக் தான்னா ஃப்ளை ஆஷ் பிரிக்கை தான் பயன்படுத்துகிறோன்னு ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போ கட்டடங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கும்போது ஃப்ளை ஆஷ் பிரிக் தான் பயன்படுத்தணும்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செங்கல் பயன்படுத்துவதை தடுத்தாலே மண்ணுடைய பயன்பாடு குறைந்துவிடும். சுற்றுச்சூழலை பற்றி முகநூலிலும் ட்விட்டரிலும் பேசக்கூடியவர்கள் சொந்த வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போது தொண்டாமுத்தூர் தொகுதியில் வேலுமணியை வீழ்த்துறதுக்கு திமுக என்னென்ன மாதிரியான வியூகங்களை அமைச்சிருக்கு? திரு வேலுமணி அவர்களை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு பெரிய யூகங்கள்லாம் வேண்டியதே கிடையாதுங்க. அவர் செய்த அராஜகம் அங்கே இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு தெரியும். பயந்து கிடக்கிறாங்க மக்கள், அங்கே சாமானிய மக்கள் பயந்து கிடக்கிறாங்க. அவர் எடுத்த கொள்ளை வழக்குகள் போடுவது, எங்கள் கட்சிக்காரன்ட்டு இல்லை, சாமானிய மக்கள் ஏற்று பேசுனா வழக்கு வழக்கு போடுறது, போலீஸை வச்சு ஹராஸ் பண்ணுறது, தண்ணி வராமல் கட் பண்ணுறது, கார்பரேஷன் தண்ணி கட் பண்ணுறது. இவர் எப்படி 4,000-3,500 கோடி ரூபாய்க்கு வந்து சூஎஸ்ங்கிற ஒரு கம்பெனிக்கு மொத்த சிறுவாணி தண்ணியே வித்துட்டார். நீங்கள் அப்படியே குனிமுத்தூர் செல்ல போகிற ஏரியாலாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒரு ப்ளூ கலர் டியூப் ஒன்று தொங்கிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டியூப் கொடுத்துருக்காங்க, அதில் தான் சிறுவாணி தண்ணி வரப்போகுது. சிறுவாணி தண்ணி கிட்டத்தட்ட 100 வருஷமாக 95 வருஷமாக ரத்னசபாபதி முதலியார் வந்து கோயம்புத்தூருடைய அன்னைக்கு சேர்மனாக இருந்த அன்றைக்கி சிறுவாணியிலேருந்து பைப் போட்டு அன்னைக்கே டெக்னாலஜி இருந்து தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 100 வருஷம் கழித்து நமக்கு டெக்னாலஜி கிடையாதுங்களா? தண்ணி சிறுவாணி தண்ணி கொண்டு வந்து கோயம்புத்தூரில் விட்டுறதுக்கு, வந்துட்டுருக்கிற தண்ணியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எதுக்கு 3,500 கோடி? ஒரு ஒரு ஆற்றையே ஒரு டேமையே 3,500 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காரு. வெக்கமே இல்லாமல் விற்றுட்டு அதுக்கு இன்றைக்கி பதில் மட்டும் சொல்லாமல் யாரோ ரெண்டு அடிபுடிகளில் ரெண்டு அடிமைகளை வச்சுக்கிட்டு வேலை போனவங்களை வச்சுக்கிட்டு பதில் சொல்லிட்டு உக்காந்துருக்குறாரு. ஸோ அதனால் வந்து அந்த சிறுவாணி தண்ணி கொள்ளை, மணல் கொள்ளை, மண் கொள்ளை, இது போன்ற விடயங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி இப்படி ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கே ஒரு கேடு பிடித்த திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆட்சி மாற வேண்டும், நல்லதொரு ஆட்சி வர வேண்டும். தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரப்போகுது. 170 சீட்டு 180 சீட்னு எல்லா சர்வேவும் காமிச்சிருச்சு, எல்லா போல் சர்வேவும் காமிச்சிருச்சு. அது அவங்களே 170, 180ன்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப கிளியராக இருக்குது. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் கழகத்தின் கூட்டணி கட்சிகளும் தான் ஆட்சிக்கு வரப்போகிறது. 1971 நாங்கள் பெற்ற வெற்றியை விட அதிக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இந்த தடவை தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வருவார். அது ஒன்று. அப்படி இருக்கும்பொழுது தொண்டாமுத்தூர் தொகுதி மக்கள் மட்டும் ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்கி வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கங்கிறது அவங்களே அங்கே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவரே முந்தானத்து பேசியிருக்கார், கார்த்திகேய சிவசேனாவது என்ன முயற்சி பண்ணுறாருன்னா தொண்டாமுத்தூர் தொகுதியில் மட்டும் தேர்தல் இல்லாமல் பண்ணிவிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இங்கே தேர்தலை கொண்டு வந்து என்னை தோக்கரிச்சிடலாம்னு நினைக்கிறாருன்னு. ஸோ அப்படின்னு அவரே தெளிவாக இருக்கார், திமுக ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு அவரோட வீடியோவில் அவரே பேசியிருக்கார், திமுக ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு தெளிவாயிட்டார். அவர் மட்டும் ஜெயிச்சு வந்து உட்காந்துக்கணும்னு ஏன் நினைக்கிறார் நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா? அதற்கு காரணம் அவர் மீது இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் இருக்கக்கூடிய வழக்கு. June 21 அதுக்கு வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருது, ஹியரிங் எல்லாம் முடிஞ்சுது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நிச்சயமாக அவர் வந்து உள்ளே போக போகிறது நிச்சயம்னு நல்ல சட்டத்தை பற்றி தெரிந்த பலர் கூறுகிறார்கள். அப்படி அவர் உள்ளே போயிட்டார்னா 4 வருட காலம் அதுக்கப்புறம் அவர் தேர்தலில் நிற்க முடியாது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால், நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அதனால தான் என் மீது போய் விளக்கு போட்டு திமுக இப்படி பண்ணிடுச்சுன்னு கதை சொல்லிகிட்டு இருக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு, அதுவும் நடக்கப்போவதில்லை. உயர்நீதிமன்றமே அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடும். ஆனால் திரு வேலுமணி என்ன சொல்கிறாருன்னா திமுக வந்து தொண்டாமுத்தூர் தொகுதியில் குண்டர்களை இறக்கி கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு பாரம்பரிய கால்நடை சுற்றுச்சூழல் வேலை செஞ்சுருக்கிறேன், எனக்கு எந்த குன்றோட தொடர்பு இருக்கும்? தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஒரே ஒரு ரவுடித்தனம் செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார், அது திரு எஸ்பி வேலுமணி அவர்களோ தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களோ இல்லை இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் நானோ எந்த விதமான கூட எல்லோரும் வர்றாங்கல்ல, காவல்துறை இருக்குல்லங்க, இவரோட கண்ட்ரோலில் தானே என்டையர் கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறையும் இருக்கிறது. அந்த காவல்துறையை வைத்து என்னுடன் குண்டர்கள் இருந்தால் அவரை கைது செய்து ரிமாண்ட் பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணாமல் இருக்காரு? வர்றது அவருக்கு தாங்க முடியல, இவ்வளோ ஒரு திடீர்னு இவ்வளோ ஒரு பிரியமா, இத்தனை பேர் இவருக்கு ஒன்று சேர்றாங்களா, இவர் போனால் அங்கே கூட்டம் சேருதேன்னு சொல்லி தாங்க முடியல. பாவம் அவர் ஏதோ ஒன்று புலம்பிகிட்ருக்கார். இப்போ என்னென்னா சார், வேலுமணி மீது நீங்கள் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறீங்க, திமுக காலகட்டங்களில் எந்த ஊழலும் நடக்கலையான்ற மாதிரியான ஒரு பதிலை அவங்க பதிவு பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
இந்திய நாட்டிலேயே ஒரு கட்சியின் தலைவி ஒரு முன்னாள் முதலமைச்சர் கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்கு போனதில் மிகப்பெரிய பங்கு உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி கலைஞர் மீதோ எங்கள் தளபதி மீதோ அப்படி ஒரு எஃப்ஐஆர் 10 வருஷ காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க அண்ணா திமுக. ஏன் இப்போ கூட ஒன்றும் கேட்டு போகலையே, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள், திமுக காரங்கள் பண்ண ஊழல் இதெல்லாம் சொல்லி ஃபைல் பண்ணுங்கள். ஏன் 10 வருஷமாக உங்களால் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஒரு சார்ஜ் ஷீட் போட முடியல? எங்களை விட்டுருங்க. நரேந்திர மோடி அரசாங்கம் அசுர பலத்துடன் டெல்லியில் இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லாத்தையும் மிரட்டுறீங்க, திமுக ஊழல் கட்சிங்கிறீங்க. சிபிஐ இருக்குது, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்குது, உங்கள்கிட்ட டிஆர்ஏ இருக்குது, டிஆர்ஐ இருக்குது, இதையெல்லாம் வச்சு டிவிஏசி இருக்குது. எங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், கோர்ட்டில் எங்களை கன்விக்ட் பண்ணுங்கள். கன்விக்ட் ஆனால் கன்விக்ட் ஆக வரைக்கும் ஒருத்தரை வந்து நீங்கள் ஊழல் குற்றவாளின்னு சொல்கிறது தவறு. ஆனால் திரு எஸ்பி வேலுமணி கதை அது இல்லை. நாங்கள் எந்த கேஸும் ஃபைல் பண்ணல. அறப்போர் இயக்கம் போன்ற இயக்கங்கள் இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. ஃபைனல் ஹியரிங் முடிஞ்சது, ரெண்டு பக்கம் ஆர்கியூமெண்ட்ஸும் முடிஞ்சது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. எலெக்ஷனுக்காக இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி யாரை வச்சு கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணியிருக்காரோ ஜூன் மாதம் தள்ளி போட்டிருக்காங்க. நாங்கள் ஃபைல் பண்ண கேஸோ நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டோ இல்லை. அடப்போர் இயக்கம், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனைவியோ உங்கள் அம்மாவோ ஒரு கடைக்கு போய் ஒரு தோமாறு ஒரு ஈக்குமாறு வாங்கிட்டு வர போகிறாங்க. 85 ரூபா 100 ரூபா ஈக்குமாறு. உங்கள்கிட்ட வந்து கணக்கு கொடுக்கும்போது ஈக்குமார் நான் 500 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னால் என்னை ஏமாற்றாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களோ சொல்ல மாட்டீங்களா? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இப்படி தான் வச்சுருக்காரு. ஈக்குமார் 350 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ நம்ம அப்புறம் எங்கூட ஒரு தம்பி நிற்கிறாரு, கண்ணு நீ போய் ஒரு பல்பு வாங்கிட்டு வந்து சொல்கிறேன், என்ன பல்புங்க சித்தப்பான்னு கேட்குறான். இந்த பல்புன்னு சொல்கிறேன், அந்த பல்புக்கு ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்துட்றேன். சித்தப்பா நீங்கள் கொடுத்து 10 பல்பு 2500 ரூபா. அது எப்படி நம்ம கூகுள் பண்ணி பார்க்க மாட்டோமா? இல்லை அந்த கம்பெனிகிட்ட போய் ஒரு கொட்டேஷன் வாங்க மாட்டோமா? இல்லை அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே செக் பண்ண மாட்டோமா? 600 ரூபா பல்பை 2500 ரூபாய்க்கு விற்ற ஒரே மகாராசன் இந்திய நாட்டிலேயே எஸ்பி வேலுமணி அவர்கள் தான். இப்படி பல்பு கொள்ள, ப்ளீச்சிங் பவுடர் கொள்ள, பிறந்ததுலேருந்து இறக்க வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்கள்லையும் கொள்ளையடித்திருப்பவர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள். அதனால் அவருக்கு என்ன தகுதி இருக்குது? அவங்க டிபார்ட்மெண்ட்டே ஆர்டிஐயில் உங்கள் ஜூனியர் வீடனில் ஆர்டிக்கல் இருக்குது தென்னந்தெளிவாக, இப்படி இதுதான் மார்க்கெட் விலை, இதுதான் வந்து எஸ்பி வேலுமணியின் விலைன்னு சொல்லி. ஸோ அவருக்கு என்ன இருக்குங்க பேசுறதுக்கு? அவருக்கு பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. தைரியம் அதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன். திமுக பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறாரு, என்னை பற்றி பொய்யும் புரட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. வாங்க திரு எஸ்பி வேலுமணி அவர்கள், விவாதம் பண்ணலாம். மீடியாவை பூரா வர சொல்லுவோம், ஒரு நெடுவரை வைத்துக்கொள்வோம், ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு மட்டும் வர மாட்டேங்கிறாருன்னு ஆன்லைனில் வர்றேன், ஆட்டுக்குட்டியில் வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்னென்னா சார், அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கல்யாண சுந்தரம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வேலுமணி மீது நீங்கள் வச்சுருக்கிற ஊழல் குற்றச்சாட்டை பொய்ன்னு அவர் நிரூபிச்சிட்டா நீங்கள் இங்கே தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு தாக்கல் பண்ண வேட்பு மனுவை திரும்பி பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? யாருங்க இந்த கல்யாண சுந்தரம், யார் அவருங்க? அதிமுக தெரியல எனக்கு, அவர் அப்படி ஒரு யாரையும் தெரியல. அஃபீஷியலாக அதிகாரம் இருக்குது அப்படி ஏதாச்சும் அவருக்கு? ஸ்டேட் லெவல்லையா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையா? ஓ, அவர் அந்த முனிவர் கல்யாண சுந்தரம் ஜெர்மனியில் இருந்தார், என்னை வந்து இன்டர்வியூ பண்ணார் எங்கள் வீட்டில். ஒரு 3-4 மணி நேரம் எங்களோட தான் இருந்து சாப்பிட்டு வந்தார். அவரை சொல்கிறீங்களா? வர சொல்லுங்கள் அவரை, அவரோட அமைச்சரை கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள், விவாதம் வச்சுக்கலன்னு சொல்லுங்கள். நிரூபிச்சுட்டு நான் வாபஸ் வாங்கிட்டு போயிடுறேன். 21ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. அப்படி எஸ்பி வேலுமணி அவர்களும் நானும் விவாதம் நடத்தி நான் சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டாருனா திரு எஸ்பி வேலுமணி அவர்கள், நான் வந்து எங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு தலைவரே நான் போய் சொல்லிட்டேன்னு சொல்லி எஸ்பி வேலுமணி நிரூபிச்சிட்டாரு, நான் வந்து தொண்டாமுத்தூர் தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணலிங்க தலைவரேன்னு சொல்லிடுறேன், தைரியம் இருந்தால் வர சொல்லுங்கள். இவர் கல்யாண சுந்தரம் அவர் ஒரு ஜோக்கருக்கு, அவர் அவரை பற்றி என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவரையெல்லாம் விட்டுருக்கேன். அவர் சூஎஸில் பேசியிருக்கார் ஒரு ஸ்பீச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதை நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன், 1,000,000 பேர் வியூ பண்ணாங்க, இன்னும் இருக்கும், கூகுள் பண்ணால் கூட இருக்கும். கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு, எப்படி எஸ்பி வேலுமணி நாசம் பண்ணிட்டாருன்னு சொல்லி. இன்னைக்கு பாவம் அவர் எதுக்கு வேலை போனாரோ அதை விட்டுருவோம். அதிமுக தரப்பில் உங்கள் மேலே வைக்கப்பட சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ நீங்கள் வெளியூர்காரருங்கிறத ஆரம்பித்து ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கம் தான், நீங்கள் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் மேலே இருக்கிற விமர்சனங்களுக்கு நீங்கள் என்ன பதில்கள் சொல்கிறீங்க? வெளியூர்காரர் தான் சொல்லிட்டேன், நான் இங்கே இருக்கிற குப்சாமி நட் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தேன், ஆர்எஸ்புரம் பாரதிய தீபன் ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த வெளியூர்காரன்டாக் இன்றைக்கூட ரேஸ் கோர்ஸில் இதே இடத்துல இங்கே தான் இருக்கிறேன். ஸோ இந்த வெளியூர்காரன்டாக்லாம் வராது. அப்படியே கேட்டாலும் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் எட்டிமடையிலிருந்து வந்த ஒரு இவருக்கும், அது இன்னைக்கு கிணத்துக்கடவு தொகுதியில் இருக்குது, இவருக்கும் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு என்ன சம்மந்தம்? இது என்ன ராஜ பரம்பரையா அது? அதாவது எங்கள் அப்பா மந்திரியாக இருந்தார், நானும் தான் மந்திரியாக இருப்பேன்னு சொல்லிக்கிறதுக்கு, நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன், நான் தான் போய் த்ரோனில் உட்காருவேன்னு சொல்கிறது தான் ஜனநாயக நாடு, நான் இந்திய நாட்டில் எங்கே வேணாலும் நிற்கலாம் அப்படின்னா. நரேந்திர மோடி அவர்கள் கூட தான் எனக்கு வெளியூருக்காரு, எனக்கு என்னோடய மாநிலத்தை சேர்ந்தவர் கிடையாது, அவரே எனக்கு பிரதமராக இருக்கிறாரு.
இப்படியே கேட்டே போகலாம் இதுக்கு எங்கே போய் முடியும், எனக்கு ஏன்னு என் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் பிரதமராக வரணும், அடுத்து என்னோடய ஊருக்கார தான் வரணும், இதுக்கு என்ன முடிவு இருக்குது? ஜனநாயக நாட்டில் இந்திய நாட்டின் சட்டம் என்ன சொல்லுது? நான் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் மாநிலத்தில் காஷ்மீரில் நிற்கலாம்னு நினைக்கிறேன், இப்போ எந்த மாநிலத்தில் வேணாலும் நான் போய் நிற்கலாம், தேர்தலில் நிற்கலாம், நான் போட்டியிடலாம், மக்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடுறாங்க. அந்த வெளியூருக்கு இதுக்கு ஒரு கதை கூட நான் சொல்லியிருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு மணின்னு ஒரு ஆடு திருடுறவர் இருந்தாருங்க. அந்த மணிங்கிற ஆடு திருடுறவர் என்ன பண்ணுவார்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசில் ஆடு மாடலில் திருடிட்டு இருந்தார், பெருசாகி கொஞ்சம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போது லோக்கல் மக்கள் சரி காலில் விழுந்து அழுகுவார், சரி விட்டுருவாங்க. கடைசியாக வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அந்த மணியை பிடிச்சிட்டார். அப்போது அந்த ஆடு திருடுறவர் சொன்னாராம்மா, பாருங்கள் பாருங்கள் மக்களே, நான் வந்து உங்கள் ஊருக்காரன், நான் தானே ஆடு திருட்டினா பரவாயில்ல, இந்த வெளியூருக்கார அதிகாரி வந்து என்னை பிடிச்சிட்டான்னு. இந்த மாதிரி இருக்குது எஸ்பி வேலுமணி சொல்கிற கதை. இந்த வெளியூருக்காரன் டேங்கெல்லாம் எடுபட போகிறது இல்லைங்க. இதே தொண்டாமுத்தூர் தொகுதியில் நல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தேவராயபுரம் மாணிக்க வாசகமங்க, திப்பையா போன்ற அருமையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க, பெருமை சேர்த்துருக்காங்க அந்த தொகுதிக்கு, அவங்களுடைய சொத்தை இழந்திருக்கிறாங்க. இவராட்ட வந்து 50,000 கோடி கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு 1 கோடி ரூபா சொத்து குறைஞ்சிருச்சுன்னு வேறு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காரு இப்போ இவருக்கு. தொண்டாமுத்தூர் மக்களுக்காக 5 வருஷமாக வேலை செஞ்சு இவர் சொத்து 1 கோடி குறைஞ்சிருச்சுன்னு யாராச்சும் குழந்தை கூட அந்த தொகுதியில் நம்பாது. அவர் வந்து அவரோட பையன் போகிற ஹெலிகாப்டரே 3-4 கோடி இருக்கும். அதனால் என்ன பேசுகிறார் அவர்? சும்மா காசு சொல்லிகிட்டு இருக்கிறார். வேலுமணிக்கு ஒரு மெசேஜ், ஒரு சவால் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நேருக்கு நேர் வாங்க விவாதத்துக்கு, அதுக்கு தான் காத்திருக்கேன். தைரியம் இருந்தால் விவாதம் பண்ணுவோம். இதே அரசுபுரம் தொகுதிக்குள்ளேயே, சவிதாவிலேயோ இல்லை கார்ப்பரேஷன் கலையரங்கத்துலேயோ விவாதத்தை வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு மீடியா பர்சனை கூப்பிட்டு உட்கார வச்சுருவோம், அவர் சொல்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட்டு, விவாதம் பண்ணுவோம்னு. செய்தி வந்து திரு எஸ்பி வேலுமணி அவர்களே, இனிமேலாவது திருந்துங்கள். இந்த கொள்ளையடிப்பது, பணத்தை மூட்டை கட்டுவது, இது வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க போவதில்லை. அஃப்கோர்ஸ், அதாவது அருள் உள்ளாருக்கு அவ்வளோ இல்லை, பொருள் உள்ளாருக்கு இவ்வளோ இல்லைங்கிறதா. ஆனால் அதே வள்ளுவர் இன்னும் சொல்லியிருக்காரு, தீதின்றி வந்த பொருள்னு சொல்லியிருக்காரு. ஒரு பொருளை எப்படி ஈட்டணும்னு சொல்லியிருக்காரு. பாவம் உங்களுக்கோ உங்களுடைய அவர் பேர் என்னங்க, கம்பராமாயணம் எழுதின சேக்கிலாரை படித்த எடப்பாடி அவர்களுக்கோ ஓபி ஓ பன்னீர்செல்வம், அதனால தான் அதெல்லாம் பேசவே மாட்டார். பாவம் பேசினா அவருக்கு தெரியும் குட்டு வெளுத்துருன்னு சொல்லி. அதனால தான் அந்த அம்மா இவங்களெல்லாம் யாரையும் வாய் திறக்காமல் வச்சுருந்தாங்க. நீங்களாம் கம்முன்றுருங்க, கையெழுத்து போடுங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. அந்த அம்மா இறந்தப்புறம் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திடீர்னு ஒருத்தர் பலூன் குத்தி விளையாடுறாரு, ஒருத்தர் தெருமக்கள் விட்டு விளையாடுறாரு. இப்படி கோமாளிகளை வைத்து கொண்டு தமிழ் சமூகம், எப்பேற்பட்ட உயர்ந்த அமைச்சர்கள் பண்பாளர்களை கொண்ட ஒரு சமூகம், இவங்களை வைத்து கொண்டு முடியக்கூடிய காலம் இன்னும் 1 மாதத்தில் வந்துருச்சு. இவருக்கு ஒரே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், 800 வருடங்கள் ஆண்ட சோழ மன்னன், அவங்ககிட்ட இல்லாத ஆட்சி அதிகாரம் கிடையாது, தங்க வைரம் வைடூரியம் இல்லாத கிடையாது, காணாமல் போயிட்டான். ராஜேந்திர சோழனையோ ராஜராஜ சோழனையோ எங்கே புதச்சோம்னு இன்னைக்கு தெரியாது. 300 வருடங்கள் ஆண்ட அந்த பாண்டிய 13ஆம் நூற்றாண்டுலேயே குலசேகர பாண்டியனுக்கு பிறகு எங்கே போனாங்கன்னே தெரியாது, எங்கே போச்சாங்கன்னே தெரியாது. எஸ்பி வேலுமணி ஒரு ஸ்பெக் ஆஃப் டஸ்ட்டு தான், இருக்க வரைக்கும் நல்லது பண்ணிவிட்டு மரியாதையே போனால் வாழ்க்கை பூரா எத்தனை வருடங்கள் ஆனாலும் மக்கள் அவரை போற்றுவார்கள், வாழ்த்துவார்கள். இல்லாட்டி இப்படி ஒரு இழிவான ஒரு அமைச்சர் கோயம்புத்தூருக்கு இருந்தார்னு ஒரு இழிவு இருக்கும், அதை முடிஞ்சால் இனிமேல் போக்கி வந்து பாருங்கள்.